வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை வந்து பழம் கறி அப்படின்னு நாகர்கோவில் திருநெல்வேலி சைடில் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக இதை கல்யாண வீடுகளில் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் குழம்பு கூட்டுகள் வந்து நிறைய மீதமாகும். அப்படி மீதி இருக்கக்கூடிய கூட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒன்று வந்து செய்வாங்க. இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பொதுவாக செய்கிறதுக்கு நம்ம மண் சட்டி வந்து எடுத்துக்கலாம். பொதுவாக மண் சட்டியில் இது வைக்கும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அளவுகள் அப்படிங்கிறது வந்து பெருசாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எல்லாம் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 கப் அளவில் பருப்பு குழம்பு வந்து எடுத்துருக்குறோம். அங்கே எல்லா ஃபங்க்ஷனுக்குமே உங்களுக்கு பருப்பு சாம்பார் ரசம் வந்து இருக்கும். இது இல்லாத ஃபங்க்ஷன் வீடே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த 3 குழம்பையுமே நம்ம சம அளவில் வந்து எடுத்துருக்குறோம். இது வந்து கல்யாண வீடுகள் இல்லாமல் உங்கள் வீட்டில் வரக்கூடிய குழம்புகளை வச்சோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். எல்லாமே சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த சட்டியில் வந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கூட்டுகள் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவியல் கூட்டு. அங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கூட்டு அப்படின்னா அது அவியல் கூட்டு தான். ஸோ அவியல் கூட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து வறுப்பு கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழைக்காய் வச்சு பண்ணக்கூடியது அந்த பொரியலையும் நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கிறோம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கூட்டு வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நம்ம 1 பவுல் அளவில் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். பொதுவாக நீங்கள் எல்லா வகையான கூட்டுகளையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் தயிர் கூட்டு, ஊறுகாய், ஜாம் இந்த 3 கூட்டையும் வந்து நீங்கள் தவிர்த்துடுறது நல்லது. தயிர் கூட்டில் வந்து தயிர் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடுத்த நாள் நல்லா புளிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ தயிர் கூட்டை வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி 1 காய் சேர்த்து நீங்கள் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ கொதிக்க வச்சு நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 3 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து இதே மாதிரி கொதிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸ் கூடையோ இல்லை தோசை இட்லி கூட சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம வந்து இதை சூடு பண்ணும்போதும் இது வந்து திக்காகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து திக்காக இருக்குது. ஸோ நம்ம இந்த சட்டியில் இருக்கிறதுனால இன்னும் கூட இது வந்து திக்காகிட்டே இருக்கும். ஸோ அடுத்துக்கு அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கு கிரேவி மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நீங்கள் இதை 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டு டைம் உங்களுக்கு இது வந்து கூட்டு மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி.